நெல்லை கராத்தே மற்றும் அக்குமுலேட்டிங் சிட்டோ ரியோ சார்பில் கராத்தே போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நெல்லை கராத்தே மற்றும் அக்குமுலேட்டிங் சிட்டோ ரியோ சார்பில் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாவட்ட விளையாட்டு அதிகாரி ராஜேஷ் அவர்கள் போட்டியை துவக்கி வைத்து சிறப்பித்தார். மாணவர்களுக்கு கும்கி கட்டா அடிப்படையில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நடுவர்களாக மாஸ்டர் குழந்தைசாமி, தினேஷ், முகேஷ், முத்தரசு ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டனர். மாஸ்டர் திரு செல்வகுமார், திருமதி முனீஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் நடந்து முடிந்தது. மாணவர்களை ஊக்குவிக்கும் முறையிலும் மாணவர்களை அறிவு வளர்ச்சியை உண்டு பண்ணவும் மாணவர்களுக்கு திறமையை வெளிப்படுத்தவும் இந்த போட்டி நடத்தப்பட்டது. கட்டா ஸ்பேரிங் என்ற முறையில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டது. மாணவர்கள் மிக சிறப்பான முறையில் பங்கு கொண்டார்கள். 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த சிறப்பு விருந்தினராக நமது தலைவர் நெல்லை நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலை முன்னாள் பாளையங்கோட்டை மண்டல சேர்மன் பெருமதிக்குரிய ஐயா எம்சி சேர்மன் ஐயா அவர்களும், கேடிசி மிஸ்டர் சின்னபாண்டியன் இயக்குனர் டைசன் கூட்டுறவு பண்டக சாலை அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் கேடயங்களையும் வழங்கினார்கள். போட்டிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட கராத்தே சங்கம் சார்பாக இந்த போட்டி நடக்கப்பட்டது. இங்கே இன்றைக்கு காலையிலிருந்து இன்று மாணவர்கள் வருகை தந்து இந்த போட்டியை சீரும் சிறப்பாக செய்து முடித்தோம். மற்றும் இதுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அண்ணன் எம்சி ராஜன் அண்ணன், சின்னபாண்டி சார், அத்லட் பிளேயர் ஸ்கின்னர் பிரபு,
இந்த இடத்துல வருடந்தோறும் இந்த போட்டி நடத்தப்படுகிறது. இந்த போட்டியை விளையாட்டுத்துறை அண்ணா விளையாட்டு அரங்கில் வைத்து இந்த போட்டி நடைபெறுகிறது. இங்கே வரக்கூடிய மாணவ செல்வங்கள் வரக்கூடிய நாட்களில் சீரும் சிறப்புமாக இங்கே இருக்க அனைத்து விளையாட்டையும் தெரிந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும். வரக்கூடிய நாட்களில் இவங்க இந்த விளையாட்டுத்துறைக்காக இவங்க உழைக்க வேண்டும் என்பதற்கு இது நாங்கள் இந்த சப் ஜூனியர் என்ற இந்த புரிவை இதுக்காக தனியாக நடத்துகிறோம். இந்த பள்ளி மாணவர்கள் மென்மேலும் வளர்ந்து ஏராளமான மெடல்களை அடிக்கும்படியாக இவர்களுக்கு இந்த பயிற்சியையும் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது பள்ளிகளில். அதனால் இங்கே வந்திருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களும் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இந்த போட்டியை வருடதோறும் நடத்துகிறோம். அதனால் இங்கே இந்த போட்டியை நடத்தி எங்களுக்கு கொடுத்த பெரியவர்கள் மற்றும் இங்கே டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் ஐயா மற்றும் இங்கே எங்களோடு வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இந்த மூன்று பேருக்கும் நாங்கள் நன்றி செலுத்தி இந்த இடங்களிலே எங்களோட உரையை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.